ஹாய் கைஸ், வெல்கம் மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி நான் என்னோடய பிசி ஆப்டிமைஸ் பண்ணேன்னா பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரெஃபர் பண்ண சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடி. இந்த சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்ரைவ் வச்சுருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமைசேஷன் கைட்ஸோட ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் கேம் கான்ஃபிக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கால் ஆஃப் டியூட்டி கோல்டு வார் பீட்டான்னு இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ண ஃபைல் இதோ இருக்குது. இல்லை நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இது. நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த இது ஆப்டிமைசேஷன் படிக்கலைன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன்னு இதில் வந்து எனக்கு எம்டியாக இருக்குது, பட் ஏன்னா நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இருக்கும் அதை டெலீட் பண்ணிடுங்க இருந்துச்சுன்னா. இதுலேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணி மிச்சம் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிறது. ஸோ இது டெலீட் ஆகாது. ஸோ நான் இது மிச்சத்தை தான் டெலீட் பண்ணிட்டேன். இதையும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்மிச்சத்தை தான் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுதான் தேவையோ அது மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதுதான் தேவையோ அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேலிங் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் 100% தான் இருக்கும். அதை எனக்கும் 100% நான் வச்சுட்டேன், ரெக்கமெண்டட். இது மவுஸ் ஆக்சலரேஷன். இதில் வந்து என்ஹான்ஸ் பாயிண்ட் பொசிஷன் ஆனில் இருக்கும். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. மவுஸ் ஃபீல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுதான் பிசி மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடியோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து என்விடியா டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் ஏஎம்டி டிரைவர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டிரைவர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இது ஒன்று. இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி பர்ஃபார்மன்ஸ். நான் ஓகே, ஆக்சுவலி நான் கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் எப்படி நான் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் முதல்ல. இந்த இதை லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு வெப்சைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அது வந்து நான் டவுன்லோட் ஃபைனல்ஸில் இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எங்கே டிடிடியோ இதோ இருக்கு. இதை வந்து நான் எக்ஸ்ட்ரா பண்ண ஃபைல் இதோ இருக்குது. ஸோ இது வந்து வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லை வந்து டிஸ்பிளே டிரைவர் அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்மின் மூலம் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் எனக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதை ஓகே கொடுத்துக்கோங்க. சேஃப் மாடல்னு சொல்லுது, பட் இட்ஸ் ஃபைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ என்விடியா கிளிக் பண்ணியிருக்கேன். ஏஎம்டினா ஏஎம்டி, இன்டெல்னா இன்டெல். என்விடியா கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளீன் அண்ட் ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் வந்து என்விடியா டிரைவர்ஸ் மட்டும் அன்இன்ஸ்டால் ஆயிரும். இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் என்விடியா டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் சப்போஸ் ரீஸ்டார்ட் ஆகும்போது விண்டோஸே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டக்குன்னு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ எனக்கு அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த என்விடியா வெப்சைட்டில் போயிட்டு என்விடியா டிரைவர்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன் என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய என்விடியா கண்ட்ரோல் பேனல் செட்டிங், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க என்விடியா செட்டிங்ஸை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் இமேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க. லைக் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும் இந்த செட்டிங்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக என்னோடய செட்டிங்ஸு. நான் லோ லேட்டன்சிலாம் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். பவர் மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டெக்சர் ஃபில்டரிங் குவாலிட்டி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டர் ஆப்டிமைசேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் 3600. ஸோ எனக்கு 6 கோர் 12 த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்கிறதுனால த்ரெட்டர் ஆப்டிமைசேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லெஸ் த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணுறதே பெட்டர். இல்லைனா மேபி ஷட்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான்.
ஆக்சுவலி இதை அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறேன், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே அப்ளையில் தான் இருக்குது. பெர்ஃபார்ம் ஸ்கேலிங் ஆன் டிஸ்பிளே வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க கைஸ். ஸோ நீ என்னோட கண்ட்ரோல் பண்ண செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஸ் ஆப்டிமைசேஷன், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பயோஸில் போய்ட்டு சி ஸ்டேட் கண்ட்ரோல்லாம் டிசேபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், பட் ஆனால் உங்களுக்கு பண்ணது வேணான்னு தோணுச்சுன்னா பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இது வந்து மறக்காமல் எக்ஸ்எம்பி ப்ரொஃபைலை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, இது மஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் நல்ல ஸ்பீட் ரேம் வச்சுருந்தீங்கன்னா இது மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்பீடில் ரன் ஆகும். என்னோடய ஸ்பீடு வந்து நான் ஆக்சுவலி ஓவர் கிளாக் பண்ணியிருக்கேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் நீங்கள் வந்து 3600 MHz ரேம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எம்பி ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த 3600 MHz வந்து ரன் ஆகும், இல்லைனா 3200 MHz அந்த மாதிரி. உங்களுக்கு எந்த ரேம் நீங்கள் வாங்கினீங்களோ அந்த எக்ஸ்எம்பி ப்ரொஃபைல் ஆன் பண்ணால் தான் இந்த ஸ்பீடில் ரன் ஆகும், இல்லைனா அது ரன் ஆகாது. ஸோ நீங்கள் மறக்காமல் அதை ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க, ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட். நீங்கள் மறக்காமல் அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இது பயோஸ் ஆப்டிமைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் பர்ஃபார்மன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த என்ன கேம்ஸ் நீங்கள் விளாட்றீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இல்லை கம்பேட்டபிலிட்டியில் போய்ட்டு டிசபிள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்டிமைசேஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர் ஐடு ஐஸ் டிபிஐ ஸ்கேலிங்கும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செட்டிங்ஸ் அனுப்புங்க. இது வந்து உங்கள் ஜிபியூ அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணும், 5M மெயினாக. இல்லை நீங்கள் எந்த கேம் விளாண்டாலும் இதை பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது ரெகனைஸ் ஆகலைனா கேமாக, இது கிராஃபிக் செட்டிங்ஸ் போங்க. டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரௌஸ்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்பு என்ன கேம் வேணுமோ அதை ப்ரௌஸ் பண்ணி இந்த ஃபைலில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த ஏஎக்ஸி ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 5M ஆட் பண்ணியிருக்கேன். 5M அழகாக நான் ஃபைல் லொக்கேஷன் போய்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்டர் தட்டுங்க. என்டர் தட்டினோட இந்த ஃபைல் போயிடும், இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸில் வந்து ஐ பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்க. இதில் வந்து எனக்கு 1050 Ti காமிக்கு, ஸோ என்னோடய கிராஃபிக்ஸ் கலர் ரன் ஆகுது. இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு டிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி பர்ஃபார்மன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டெலிஜென்ட் ஸ்டாண்ட்பை மோடு டிஸ்க் கிளீனர் நான் யூஸ் பண்ணலை, பட் ஆனால் இது ஃபோர்ட்நைட்டுக்கெலாம் யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ரீ டிவி வீடியோஸில் இருக்கும். பவர் பிளான் நான் வந்து பேசிக் பவர் பிளான் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து சூஸ் பவர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரை பண்ணலாம். நான் எனக்கு லேட்டன்சி பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஸோ அதனால் நான் வந்து ஏஎம்டி பேலன்ஸ்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்டெல் வச்சுருந்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி கொடுங்க, ஏஎம்டி வச்சுருந்தா நீங்கள் பேலன்ஸே மோர் தன் எனாஃப். அதுக்கப்புறம் 10 கேம்பார் ஆஃப்னு இருக்கும், அதை நீங்கள் போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேம் மோடு வந்து ஆனில் இருக்கும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஆனில் தான் இருக்கும். இது ஆன்லேயே வச்சுருங்க, ஆன் பண்ணலைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷெடியூலர், கிராஃபிக் ஷெடியூலர். இது செட்டிங்ஸில் போனதுக்கு இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் விண்டோஸில் மட்டும்தான் இதுக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் இருந்தால் கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரீஸ்டார் பண்ண வேண்டியது வரும். விஷுவல் எஃபெக்ட்ஸையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஸ்ட் வீக்ஸ், இது வந்து மஸ்ட்டு. இதை நீங்கள் ஓகே ஐ மீன் அட்மின் மோடில் ஓடும், எனக்கு காமிச்சிடான்னு தெரில, பட் ஆனால் அட்மின் மோடில் கொடுத்து ஓகே எஸ் கொடுத்துருங்க. இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் பண்ணலை. இதையும் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி அட்மின் மோடில் ரன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிசி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிசி ஆப்டிமைஸ் ஆயிரும். இதான் நான் பண்ண ஆப்டிமைசேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பை கைஸ்.